வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு பெட் வீடியோ பார்க்க போகிறோம், பெட்ஸ் விலாக்னே சொல்லலாம். ஸோ நான் அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே இருக்கோன்னு சொல்லிடுறேன். ஒசூரில் இருக்கிற எலைட் அக்வேரியத்தில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு பெர்ஷியன் கேட்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெண்டு கேட்ஸ் வந்து சேலுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன விதமான கேட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 1 மந்த் லாக்டவுன், ஹெவி லாக்டவுன் இருந்துச்சு. மக்களெல்லாம் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் நானும் இல்லாமல் ஒன்றும் இல்லை, நானும் அந்த லிஸ்ட்டில் தான் இருந்தேன். ஸோ சொந்த ஊருக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ ஒரு சில வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க. ஒரு சில நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, என்னடா வீடியோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவையான வீடியோ மட்டும் பார்ப்பீங்க, எனக்கு தெரியும். ஓகே, மக்கள் எல்லாருமே அப்படி தானே. ஓகே, இது எப்படி இருந்தாலும் ஸோ என்னுடைய வேலையை நான் தொடர்ந்து செய்யணும் இல்லைங்களா. நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலனாலும் உங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும், என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் என்னுடைய வேலையை, என்னுடைய தொழில் நான் கண்டிப்பாக நான் தொடர்ந்து செஞ்சு தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில ஸ்பெஷல் பெட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்து பெர்ஷியன் கேட். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கேட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வீட்டில் வளர்த்தா, வீட்டில் எல்லாம் நிறைய பேர் இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பெட்டு, ரொம்ப கூடவே இருக்கும். ஸோ இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நார்மலான கேட்ஸ் வந்து ஒரு 5000 20,000 வரைக்குமே இந்த பெர்ஷியன் கேட் இருக்குது. ஸோ நம்ம எலைட் அக்வேரியத்திலும் இந்த பெர்ஷியன் கேட், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து எலைட் அக்வேரியத்தில் இருக்கிற பெர்ஷியன் கேட்டு தான். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான கேட்டு. நான் போன உடனே வந்து கை அதுக்கிட்ட வச்சா வந்துட்டு நம்ம பக்கத்துலேயே வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்ட்லியாக வீட்டில் ஒரு குழந்தைங்க கூட விளையாடக்கூடிய ஒரு கேட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் நாட்டு பூனை அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே நம்ம ரெகுலராக கிராமத்து சைடில் இருக்கிற கேட்டுங்கெலாம் கொஞ்சம் அவ்வளோவா பெட்டாக இருக்காது. ஒரு சில கேட்டு தான் சின்னதுலேருந்தே நம்ம வளர்த்த தான் ரொம்ப பெட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெர்ஷியன் கேட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெட்டாக இருக்குது, கூடவே இருக்குது, குழந்தைங்க கூடலாம் ரொம்ப பெட்டாக இருக்குது. ஸோ இந்த கேட் வந்து சேலுக்கு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எலைட் அக்வேரியத்துக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆப்ரிக்கன்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ஒரு சில வீடியோவில், பட் அப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ், நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், கலர் மல்டி கலர் செம்மையாக இருக்குது. எல்லாமே புது கலெக்ஷன் இறக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த லாக்டவுன் முடிஞ்சு மக்கள் ஓரளவுக்கு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மக்கள் இன்னும் பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்காக குறைஞ்சிச்சு அப்படின்றதுக்காக ஏனோ தானோ அப்படின்லாம் இருக்க வேணாம். ஸோ நம்மளுடைய உயிரை நாம் தான் பாதுகாத்துக்கணும். ஓகே, நம்ம வீடியோ வரலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா விதமான கலர்லேயும் ஆப்ரிக்கன்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது எல்லா பேர்ட்ஸும். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எலைட் அக்வேரியத்தில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், வாங்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதுலேயே நிறைய கலர் இருக்குது. ஸோ இந்த ஆப்ரிக்கன்ஸ் பேர்ட்ஸை பற்றி எனக்கும் அவ்வளோவா தெரியாது. ஸோ நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் டாக்ஸை பற்றியும் பேர்ட்ஸை பற்றியும் நிறைய தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். ஸோ இதெல்லாமே நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் டீப்பாக அதை பற்றி படிக்கும் போது, அதை பற்றி தெரிஞ்சிக்கும் போது தான் தெரியும் ஸோ இதனுடைய வேல்யூ, ஸோ இது எப்படி எவ்வளோ காஸ்ட்லி அப்படின்றத பற்றிலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் காஸ்ட்டு நீங்கள் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 2000-3000 பேரில், 2000-3000 5000-6000 ஏன் லேக்ஸ் கணக்கில் வரைக்கும் இந்த பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பேர் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ஆப்ரிக்கன் தான். ஸோ இதை விட பெரிய பெரிய பேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுடைய சேனலில் இன்னும் பார்க்க போகிறோம் இன்னும் ஃப்யூச்சரில். ஸோ நிறைய பேர் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. இங்கே சப்போர்ட் பண்ணுற அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து காக்டெயில்ஸ். நிறைய காக்டெயில்ஸ் வந்துருக்கு, நீங்கள் லாஸ்ட் டைமே நிறைய பார்த்துருக்கலாம், காக்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஆப்ரிக்கன்ஸ் மெயினாக வச்சுருக்காங்க, காக்டெயில்ஸும் வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் எல்லா டெக்கரேட்டை காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபின்ச்சஸ், இங்கே எல்லா வெரைட்டி ஃபின்ச்சஸும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பெட்ஸ்க்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெட்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்ஸை வந்து நிறைய பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு ரீசனாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே தனித்தனியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க,
வீட்டுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா நாய் கோழி ஆடு மாடு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது கூடயே அவங்க பழகிட்டு இந்த மாதிரி பெட்ஸுக்கு அந்த காலத்துலலாம் அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஸோ இப்போது இந்த நகர வாழ்க்கை அப்படின்றத விட வெளிநாட்டு மோகம் இல்லை, அந்த வெளிநாட்டில் நடந்துக்கிற மாதிரியே நம்ம நாடும் அந்த கல்ச்சர் மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டான விட கல்ச்சர் வந்து வெளிநாட்டு கல்ச்சர் வந்து நம்ம நாட்டிலையும் வந்துருச்சு. ஸோ அதனால் எல்லாருமே பெட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் வந்து ஃபின்ச்சஸ். ஸோ எல்லா வகையான ஃபின்ச்சஸும் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா 450 இருக்குது, 450-350 இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரேபிட்ஸ். இது புது வெரைட்டியான ரேபிட்ஸ் எல்லாமே வந்திருக்கு, ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பெட்ஸ் லவருக்கு எலைட் அக்வேரியம் ராம்லக்ஷ்மி கெனல் ஒசூரில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அது அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது எந்த ஒரு சூழ்நிலையிலும். ஸோ எலைட் அக்வேரியத்தில் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ரேபிட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இந்த ரேபிட்ஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு 2000 பேர் 2000, 5000, 6000, 10000 வரைக்கும் இருக்குது. மினிமம் ஒரு 2000-3000 நம்ம ஒரு நல்ல ப்ரீடு வாங்க முடியும். ஸோ எலைட் அக்வேரியத்தை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு இந்த மாதிரி நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ரொம்ப ஆக்டிவான பியூட்டிஃபுல்லான உங்கள் மனசுக்கு பிடிச்ச ரேபிட்ஸை நீங்கள் வாங்கலாம் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் டாக்ஸ் மெயினாக உங்களுக்கு டாக் வெரைட்டி என்ன வெரைட்டி வேணும்னாலும் நீங்கள் ராமலக்ஷ்மி கெனல் எலைட் அக்வேரியத்தை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன், நிறைய வீடியோ நம்ம சேனலில் வியூஸும் ஓரளவுக்கு போயிருக்கு. ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை உங்களோட ஆதரவு எனக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் டாக் நான் சொல்லியிருந்தேன், டாக் வெரைட்டிஸ்ன்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா பக்கு வந்துட்டு சேலுக்கு இருக்குது, ஒரு ரெண்டு பக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன வகையான டாக் வேணும்னாலும் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் என்னுடைய என்னால் தொடர்ந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும், தொடர்ந்து பண்ண முடியும் இல்லை அடுத்த ஸ்டெப்புக்கு என்னால் போக முடியும். உங்கள் ஆதரவு தொடர்ந்து கொடுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நண்பர்களும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்களை என்னோட பகிர்ந்துக்க கமெண்ட் மூலயமா நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன், ஓகேவா இல்லையா, நீ தேரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே என்னால் யூடியூப் சேனலில் சம்திங் என்னால் ஏதாவது பண்ண முடியும். ஸோ நேர்மையான வழியில் உழைச்சிட்ருக்கிற ஒவ்வொரு யூடியூபர்ஸும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நேர்மையாக உழைக்கிற எல்லாருக்குமே உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. நான் எல்லாருக்காக எனக்காக மட்டும் இல்லை எல்லாருக்காகவும் கேட்குறேன். நேர்மையாக உண்மையாக சமுதாயத்திற்கு சீர்கேடு ஏற்படுத்தாத வண்ணம் கஷ்டப்படுற எல்லாருக்குமே உங்களால் முடிஞ்ச ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.